நைன்டிஸ் கிட்ஸ்க்கான படமாக இருந்த கோமாளி திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா ஜெயம் ரவி இப்போ மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் சைமல்டேனியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மண் இயக்கத்தில் பூமி திரைப்படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. லக்ஷ்மண் ஆல்ரெடி ஜெயம் ரவியை வச்சுட்டு போகன், ரோமியோ ஜூலியட் போன்ற படங்களை இயக்கி வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்ததாக இப்போ இந்த பூமி திரைப்படத்தை இயக்கிட்ருக்காரு. அண்ட் டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஹோம் மூவி மேக்கர்ஸ் பேனருக்கு கீழே சுஜாதா விஜயகுமார், அதாவது அவங்க தான் வந்து ஜெயம் ரவியோட மதர்-இன்-லா, அவங்க வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெஸ்பான்ஸை வந்துட்டு பெற்றிருக்கு. இப்போ படத்தோட தேர்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் பண்ணதோட சேர்த்து டீசரோட வெளியீட்டு தேதியுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பூமி திரைப்படத்தோட டீசர் வந்துட்டு மார்ச் 9 அஞ்சு மணிக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க. படத்தில் நிதி அகர்வால் லீட் ரோல் பண்ணிட்டுருக்காங்க, ஃபீமேல் லீட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் லுக்கில் இருக்கிறதுனால ஃபார்மர்ஸை மையப்படுத்தி இருக்கும், விவசாயத்தை காப்பாற்றுற வகையில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு டாப்பிக்கில் வந்த சில பல படங்கள் ரீசெண்டாக தோல்வியை சந்திச்சதுனால இப்போ செகண்ட் லுக்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும், அதாவது ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டரில் ஒரு கிராமத்தை எஃபெக்டில் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி அந்த காஸ்ட்யூமில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ மூணாவது போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடலில் ரெண்டு பேரும் கூலர்ஸ் போட்டுட்டு ரொம்ப மாடர்னாக வந்துட்டு இருந்துட்டுருக்காங்க. ஆனா ஸ்டில் போஸ்டருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தையும் தொடுவோம் அப்படின்றத இன்டைரக்டா நம்மளுக்கு சொல்றது மாதிரி ஒரு பெரிய டிராக்டரையும் அப்புறம் மாட்டு வண்டியோட சக்கரத்தையும் வந்து டைரக்டர் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இது விவசாயத்தையும் தொடும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு. விவசாயத்தை தொடுது அப்படின்னு சொல்லும் போது யூஸ்வலா வந்து சூர்யாவோட படங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏப்ரல் மாசம் சூர்யாவோட சுரரை போற்று திரைப்படமும் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்து மனசு தொடுற மாதிரி படமா தான் இருக்க போகுது பயோபிக் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நிலைய தளபதி விஜயோட கமர்ஷியல் மூவியான மாஸ்டர் திரைப்படமும் ரிலீஸ்க்கு காத்துட்ருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மே 1 தான் இந்த பூமி திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. பட் மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமோட கோப்ரா, நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன், அப்புறம் வந்துட்டு தனுஷோட ஜகமே தந்திரம், அப்புறம் கார்த்தியோட சுல்தான் திரைப்படம், இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் பெரிய பெரிய நடிகர்களோட படங்கள் பட்டாளமே வந்துட்டு காத்துட்ருக்கு மே மாதம் ரிலீஸ்க்கு. அதுலேயும் பர்டிகுலர்லி மே 1 பிக் மூவிஸ் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மே 1 யாருக்கு இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு பயங்கர டமாக்காவாக தான் இருக்க போது. பொறுத்திருந்து பார்ப்போம் மே மாதம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்ன படங்களுக்கு என்னென்ன அப்டேட் வருதுன்றதை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்நேரத்துக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும்ல. இது வாடகைக்கு போயிட்டாலா? அப்புறம் என்ன ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ இவ்வளவு சோகமா இருக்கீங்க? விடுங்க, அவ போன என்ன வேற ஃபிகர் இருக்கு, சோகத்தை விடுங்க. அட, அவளுக்கு யாரு ப்ரோ ஃபீல் பண்ணா? என் காசுல தம்மும் வாங்கிட்டீங்க, சரக்கும் வாங்கிட்டீங்க, காசு இல்ல ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, நமக்குள்ள என்ன எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நீ என்ன சைடிஸ்ல இருந்து அடிப்பான்?